வணக்கம். ஜூன் 30 இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மிக்சடாக தான் இருந்ததுங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் க்ரீனில் தான் இருந்திருக்கு. குறிப்பாக சிங்கப்பூரில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை குளோபல் இண்டெக்ஸில் சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஃபுட்ஸி வந்து அடுத்த குவார்ட்டர்லி இண்டெக்ஸ் ரிவ்யூவில் முடிவெடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்களா, தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டபிள்யூஹெச்ஓடைய கேன்சர் ஏஜென்சி வந்து சில ஆய்வுகள் நடத்தி வராங்க. அதில் பாப்புலர் ஸ்வீட்னரான ஆஸ்பர்டாம் குறித்து அவங்க ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அது வழியாக கேன்சர் உற்பத்தி ஆவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அவங்க கருதுகிறாங்க. ஸோ அந்த அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு பிஸ்னஸ் டுடேல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது நிறைய உணவுப் பொருட்களில் இதை பயன்படுத்துகிறாங்க, இந்த ஆஸ்பர்டாமை. குறிப்பாக அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கொக்கோ கோலாவில் இதை பயன்படுத்துகிறாங்க, சில சூயிங் கம்ஸ்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க, மற்ற சில ட்ரிங்க்ஸ்லையும் இதை பயன்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, கொக்கோ கோலாவோட பேர் மட்டும் தான் போட்டிருக்காங்க, பெப்சியோடைய பேர் போடலை. ஸோ அது குறித்து தேடி பார்க்கும்போது, கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிடைத்த தகவல், Reuters.com என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2015 வந்து பெப்சி இதை நிப்பாட்டிட்டாங்க இந்த பயன்பாட்டை. மறுபடியும் அடுத்த ஆண்டு துவங்குறாங்க, மறுபடியும் 2020 மறுபடியும் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு அந்த வெப்சைட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்துகிற ஆட்களாக இருந்தால் இன்னொரு முறை இதை சரிபார்க்க வேண்டுங்க, முடிந்தால் தவிர்ப்பது நல்லது. பிஹெச்கே வெஞ்சர்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் வெளியாகி இருக்கு. எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது? June 30, எப்போ முடிவடையுது? July 4. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 140-148 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. அப்பர் பேண்டில் விலை போகும் பட்சத்தில் இந்த ஐபிஓ வழியாக 379.35 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க கம்பெனி. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக புது ஷேர்ஸாக 1.82 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்யக்கூடிய ஷேர்ஸுடைய எண்ணிக்கை 73.73 லட்சம் ஷேர்ஸ். பிகேஎச் வெஞ்சர்ஸ் என்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்க? 3 பிஸ்னஸ் வேர்டிகல்ஸை நடத்துகிறாங்க அவங்க. 1 கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், 2 ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க ஹோட்டல்ஸை நடத்துகிறாங்க போல தெரியுது, 3 மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். பாரதி ஏர்டெல் குறித்து சிஎன்பிசி TV18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. பாரதி ஏர்டெல்ல 1.9 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு, அதாவது 0.3% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சிஎன்பிசி TV18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. MCX இன்னைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க, ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோம், MCX 63 டெக்னாலஜிஸ் இடையே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மறுபடியும் அவங்க புதுப்பிச்சிருக்கிறாங்க 6 மாதத்திற்கு. இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, MCX வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து 63 டெக்னாலஜிஸ் கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க. அதோடைய கான்ட்ராக்ட் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு போச்சு, அதுக்கப்புறம் அவங்க நீட்டிச்சுக்கிட்டே வராங்க. நடுவில் என்ன பண்ணியிருந்தாங்க, TCS உள்ளே கொண்டு வராங்க. MCX அவங்களுடைய சாஃப்ட்வேரை TCS டெவலப் பண்ணுவாங்கன்ற அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. July 2022 அது லைவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறதுனால அவங்க 63 டெக்னாலஜிஸோடு இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை நீட்டிச்சுக்கிட்டே வந்தாங்க. இப்போ மறுபடியும் நேற்று நீட்டித்த செய்தியை நம்ம பார்த்துருந்தோம், 6 மாதத்திற்கு நீட்டிச்சிருந்தாங்க. சரி, TCS அவங்க தாமதம் ஆகுது, அதனால் பெனால்ட்டி ஏதாவது கிடைக்குமா, அந்த ஒரு கேள்வி எழும்பியது. ஸோ TCS கிட்டேருந்து பெனால்ட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி தான் இப்போ மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க MCX. ஆனால் அந்த பெனால்ட்டி வந்து இவங்க 63 டெக்னாலஜிஸ் கொடுத்த காசை ஈடு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் அவங்க 63 டெக்னாலஜிஸ் கொடுக்குற காசை காட்டிலும் குறைவாகத்தான் TCS கிட்டேருந்து பெனால்ட்டி வரும். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்போ என்ன தொகை TCS பெனால்ட்டியாக கொடுப்பாங்கன்ற தகவல் எதுவும் வெளியிடல. ஆனால் பெனால்ட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மற்றொரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, October 2022 June 2023 வரைக்கும் MCX வந்து 63 வந்து 242 கோடி ரூபாய் கட்டியிருக்கிறாங்க, அதாவது நீட்டிச்சிருக்கிறாங்க கான்ட்ராக்டை. மறுபடியும் நேற்று நீட்டிச்ச அந்த செய்தி பார்த்துருந்தோம், குவார்ட்டருக்கு 125 கோடிகள் வந்து அவங்க நீட்டிச்சிருந்தாங்க. ஸோ 2 குவார்ட்டருக்கு நீட்டிச்சிருந்தாங்க. ஸோ அதே வந்து 250 கோடி இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக 470 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறாங்க இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனுக்காக மட்டுமே MCX. ஸோ TCS எப்போ சாஃப்ட்வேரை கொண்டு வருவாங்க அப்படின்றது இன்னும் சரியாக தெரியல. MCX முன்ன சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்ட்ராடில விழுந்திருக்குங்க, 12% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மார்கன் ஸ்டான்லி வந்து தொடர்ந்து அண்டர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க MCX. எதிர்பார்க்குற டேரிஃப்லே 1125 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 31% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி. இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டேரிஃப்லே 3321 ரூபாய் ஒரு ஷேருக்கு.
சில புரோக்கிங் கம்பெனி சில கம்பெனிஸுடைய டார்கெட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலருந்து. டாடா மோட்டர்ஸ்க்கு சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன எதிர்பார்த்தது 640, இப்போ 690 ரூபாய். ஐடிசிக்கு ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் 530. பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 140 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க டார்கெட்டை. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 700 ரூபாய் புது டார்கெட். பிரமல் என்டர்பிரைசஸ்க்கு ஜெஃப்ரிஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 1025 ரூபாய் ஒரு ஷேருக்கு. சுவிட்சர்லாந்து எனர்ஜி கடந்த 3 மாதங்களில் 108% அதிகரிச்சிருக்குன்னு பிஸ்னஸ் டுடேயில் தகவல் வெளியாகியிருக்கு. இரண்டு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இரண்டு காரணம் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஒன்று ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், இரண்டாவது அவங்க ஜெயிச்ச ப்ராஜெக்ட்ஸ். வோல்டாஸ்க்கு ஜெஃப்ரிஸ் வந்து தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாடா நிறுவனத்திற்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 950 ரூபாய். தற்போதைய லெவலிலிருந்து 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வோல்டாஸ்க்கு கோடெக் இன்ஸ்டிடியூஷன் லிக்விட்டிஸ் தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 710 ரூபாய். தற்போதைய லெவலிலிருந்து 7% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இகேஐ எனர்ஜி சர்வீசஸ் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. மார்ச் மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. WOCE சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்டை வாங்க போகிறதாக. அதில் இப்போ தாமதம் ஆகிட்டு இருக்கு. அது லீகல் ஃபார்மாலிட்டிஸ் காரணம் தான் தாமதம் ஆகுதாக சொல்லியிருக்கிறாங்க. இகேஐ எனர்ஜி சர்வீசஸ் லிமிடெட் கேபிஆர் மில்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெலிகேர் புரோக்கிங் எதிர்பார்க்குற டார்கெட் 740. கொடுத்துருக்கிற காலளவு 1-2 மாதங்கள், அதாவது தற்போதைய லெவலிலிருந்து 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் வந்து 625 குறைவாக ஸ்டாப் லாஸை வைக்கலாம்னு பரிந்துரை கொடுத்துருக்கிறாங்க ரெலிகேர் புரோக்கிங். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் மற்றும் ஐசிஐசிஐ பேங்க் மர்ஜர், அதான் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட டீலிஸ்டிங் தான் ஆக்சுவலாக நடக்குது. இப்போ ஐசிஐசிஐ பேங்க் வந்து நேற்று மீட்டிங் நடத்தினாங்க, அதில் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸை டீலிஸ்டிங் செய்ய போகிறாங்க. ஆனால் டீலிஸ்டிங் செய்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பணம் வரப்போகிறதுல இந்த தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தவங்க பத்திரிகையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு வராமல் இருந்தது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க ஐசிஐசிஐ பேங்க்னா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் டீலிஸ்டிங் ஆனதற்கு பிறகு ஐசிஐசிஐ பேங்க்குடைய ஷேர்ஸ் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 67 ஈக்விட்டி ஷேர்ஸ் பேங்க் உடையது கிடைக்கும். 100 ஷேர் வைத்திருந்தா டீலிஸ்டிங் எவ்வளவு நாட்கள் ஆகும்? 12-15 மாதத்திற்குள்ளார இந்த டீலிஸ்டிங் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐசிஐசிஐ பேங்க். எல்கேபி செக்யூரிட்டிஸ் ஷார்ட் டேர்முக்கான சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. சன் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1100-1120, 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 998. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெய்லி சார்ட்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கு, வால்யூமும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 605-610, 4% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 574. என்டிபிசிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 195-199, 5% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 184. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெய்லி சார்ட்டில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, வால்யூம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரத் பெட்ரோலியம் குறித்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், 18,000 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. அது ரைட்ஸ் இஷ்யூ வழியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெரும்பாலும் குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க மேனேஜ்மெண்ட். ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்ததற்கு பிறகு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும், அப்படி செய்யாம விட்டோம் அப்படின்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். பிபிசிஎல்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 425 ரூபாய் ஒரு ஷேருக்கு. எஸ் செக்யூரிட்டிஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த தகவல், டாடா மோட்டர்ஸ்க்கு 575-580 இடையே வாங்கலாம்ன்ற பரிந்துரை. டார்கெட் 640, ஸ்டாப் லாஸ் 550. ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவங்க அவாய்ட் சொல்லியிருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் 190 இருப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாக் சப்போர்ட் 166 லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு. கனரா பேங்க் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் 310 லெவல்லையும் சப்போர்ட் 290 லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எஸ் செக்யூரிட்டிஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.